ஓகே கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒரு புதிய விஷயமே அல்ல என்னைக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு ஒன்று உருவாக்குனாங்களோ அன்னைக்கே கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதும் உருவாயிடுச்சி அன்றைக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்படின்னா கம்யூனிகேஷன் வித் த வித் த வித் சேம் கம்ப்யூட்டர் ஒரே கம்ப்யூட்டர்லேயே ஒரு ப்ரோக்ராம் இன்னொரு கம் ப்ரோக்ராம் கூட எப்படி பேசிக்கிது அதுவும் ஒரு கம்யூனிகேஷன் தானே ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சீடியை இன்சர்ட் பண்ணி அந்த டிரைவை புஷ் பண்ணி க்ளோஸ் பண்ண உடனேயே நமக்கு என்ன ஆகுது ஒரு இன்டிமேஷன் வருது இந்த மாதிரி ஒரு டிரைவருக்கு அதில் இருக்கிற சாங்ஸை ப்ளே பண்ணலாமா அதில் வீடியோவை ப்ளே பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்பப் வருது எப்படி வருது ஸோ டிரைவை இன்சர்ட் பண்ணுறத யார் பார்த்துக்கிட்டு இருக்கா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா எப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி நடக்குதோ அப்போது அதுக்கு கரஸ்பாண்டிங்காக நம்ம ஏதாவது அப்ளிகேஷனை கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம்னா அவரை ட்ரிகர் பண்ணிவிடுது ஓகே ஸோ இல்லை சில டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு கீபோர்டு இன்புட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் கீபோர்டில் டைப் படிக்கிறாங்க கீபோர்டில் டைப் படிக்கிற இன்ஃபர்மேஷன் முதல்ல எங்கே போகுன்னு நினைக்கிறீங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு போகுது அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருந்து தென் என்னுடைய ப்ரோக்ராமுக்கு அது என்ன பண்ணுது பைப்பிங் மூலமாக ஒவ்வொரு கேரக்டராக டைப் அடிக்க அடிக்க சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ அந்த கம்யூனிகேஷன் எப்படி நடக்குது ஸோ நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் விஷுவல் பேசிக் ஃபார் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இதில் என்ன அப்படின்னா விபிஏன்னு சொல்லுவாங்க விஷுவல் பேசிக் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இப்போது நான் விஷுவல் பேசிக்கில் இருந்தோ இல்லை சிஷார்பில் இருந்தோ நான் டைரெக்டாக என்ன பண்ணலாம் பேக்ரவுண்டில் எக்ஸல் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணலாம் அப்போ என்னாகும் என்னுடைய அப்ளிகேஷன் ரன் ஆகும் எக்ஸல் அப்ளிகேஷன் ரன் ஆகும் தென் என்னுடைய அப்ளிகேஷன்லேருந்து எக்ஸல் அப்ளிகேஷனுக்கு நான் இங்கேருந்து கமேண்டை ஃபயர் பண்ணலாம் எதுக்கு ஒரு ஒர்க் புக்கை க்ரியேட் பண்ணு அதில் ஒரு ஷீட்டை க்ரியேட் பண்ணு அதில் இத்தனாவது சைடில் இந்த வேல்யூ போடு இந்த கலரை மாற்று இந்த ஃபார்முலாவை போடு அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய ப்ரோக்ராமில் இருந்து எக்ஸல் அப்ளிகேஷன் கூட கம்யூனிகேட் பண்ணி ஒரு ஃபைலையே க்ரியேட் பண்ணலாம் இன்ட்ராக்டிவாக யூஸர் தான் என்ட்ரி போடணுன்ற அவசியம் கிடையாது நான் ஒரு ப்ராசஸ் பண்ணுறேன் அந்த ப்ராசஸ்னுடைய அவுட் புட்டை எக்ஸல் ஃபைலில் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா எம்எஸ் ஆஃபீஸினுடைய அப்ளிகேஷனை டைரெக்டாக என்னுடைய அப்ளிகேஷன்லேருந்து ஓப்பன் பண்ணி அது கூட கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது சரிங்களா ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ கம்யூனிகேஷன்னா ஏதோ சிம்பிள் கம்யூனிகேஷன் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம பட் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ ஒரே மிஷினில் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ்னு என்னுடைய ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்குது ஐஏஎஸில் வெப்சைட்டில் இருக்குது அந்த வெப்சைட்டில் இருக்கிற ஒரு வெப்சர்வீஸை இன்னொரு இஏக்சியிலேருந்து நான் கம்யூனிகேட் பண்ணிக்கிறேன் ஸோ இது எல்லாமே கம்யூனிகேஷன் இன் த கம்ப்யூட்டர் சரிங்களா ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒரு மிஷினு ஒரு மிஷினு தான் பேசிக்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு மிஷினுக்குள்ளாரியே டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறேன்னா டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷன் ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கிட்டுச்சுனாவே அதுவும் கம்யூனிகேஷன் தான் எக்ஸலண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க தேங்க்யூ